நண்பர்களே இன்று நாம் தோல்வியை பற்றி பேசுவோம் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை அல்லவா அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் ஆப்ரஹாம் லிங்கன் அடைந்ததெல்லாம் தோல்விகளே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் அடைந்ததெல்லாம் தோல்விகளே அணுவிஞ்ஞானி ஏவுகணை நாயகன் நூற்றி இருபது கோடி இந்தியர்களினுடைய நெஞ்சத்தில் இடம் பிடித்த திரு மாதகு மனிதர் திரு அப்துல்கலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அடைந்தது தோல்வி ஆபிரகம் லிங்கன் வாழ்க்கையை பார்த்தீர்களே ஆனால் கடைசி வரை தோல்வியை சந்தித்து கடைசியிலே தான் நம்ம வெற்றியை கண்டுபிடித்தான் தன்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சிறு குழந்தை நீங்கள் தாடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் கண்ணம் ரொம்ப உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டவன் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்வே கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவனுடைய ஆய்வுக்கூடம் முழுமையாக தீக்கரையாகி போய்விடுகிறது எல்லோரும் அதோடு ஒளிஞ்சான் அப்படின்னு நினச்சாங்க வந்து பார்த்தான் ஒரு நிமிஷம் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன தைரியமாக சொன்னான் தெரியுமா என்னுடைய தோல்விகள் அத்துணையும் தொலைந்து போயின எரிந்து போயின என்று கூறிவிட்டு புதிதாக ஆரம்பித்தான் அதேபோல் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படித்த ஏபிஜே அவர்கள் விமானப்படையிலே என்ஜினியராக வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்திலே பரீட்சைக்கு போகிறார் இருபத்தி மூன்று இடங்கள் காலி இடங்கள் நிறைய பேர் பரீட்சை எழுதினார்கள் இவர் இருபத்தி நான்காவது இடத்திலே வந்தார் ஆனால் இருபத்தி மூன்று பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு இவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை மனத்தாங்களோடு தன்னுடைய ஆசிரியரை சென்று பார்க்கின்றார் அந்த நேரத்தில் அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார் நீ இதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல உன்னுடைய நிலை வேறு என்று கூறுகின்றார் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட அந்த மாமனிதர் அமைதியாக முயற்சி செய்து கடுமையாக உழைத்து உங்களுக்கு தெரியுமல்லவா எந்த விமானப்படையிலே அவருக்கு வேலை மறுக்கப்பட்டதோ அந்த விமானப்படை தரைப்படை கப்பற்படை ஆகிய முப்படைகளும் சேர்ந்து சுதந்திர தின விழாவிலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளினுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அமைதியாக தன்னை நிரூபித்து காண்பித்தார் இதுதானே வரலாறு அப்படி இருக்கும்போது நாம் தோல்வியை நினைத்து பயப்பட்டோமே ஆனால் தோல்வியே அடையாத வெற்றியாளன் யார் யாரையாவது சொல்லுங்கள் நிச்சயமாக இல்லை தோல்வி என்பது அனுபவமே அவமானமல்ல ஒரு மனிதன் கீழே விழுவது எழுவதற்குத்தான் விழுவது எழுவதற்குத்தான் உறங்குவது விழிப்பதற்குத்தான் தோல்வி வெற்றிக்குத்தான் இதை நாம் மனதிலே எப்பொழுதுமே மனதிலே இதனை கொள்ள வேண்டும் குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகிலேயே கிடையாது அது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கட்டும் அல்லது தோல்வியாக இருக்கட்டும் நெல்லுக்கும் உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு புல் இதழ் பூவிற்கும் உண்டு அப்படி இருக்கும்போது இயற்கையை பார்த்தாவது பார்த்தாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண அழகாக சொல்லுவார் இன்று கிராமப்புறத்தில் உள்ள பல பேர் நகர்ப்புறத்திலேயும் கூட நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய வறுமை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இரண்டே வரியில் சொல்லுவார் வறுமையை நினைத்து பயந்து விடாதே ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே என்று கூறுவார் நெருப்பில் பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு இருக்கா ஒரு பொறி நெருப்பு போதும் ஒரு காட்டையை அழிப்பதற்கு நம்மிலே ஒருவர் போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவான் நாம் அத்துணை பேரும் வெற்றியாளர்கள் என்று நான் அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன் இல்லை நிறைய தோல்வி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமே வெற்றி தான் தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு நிலையான கருமுட்டையை நோக்கி எழுபது கோடி விந்தனுக்கள் செல்கின்றன நாம் எல்லோரும் படித்தவர்கள் தானே எந்த விந்தனு வேகமாகவும் விவேகமாகவும் சென்று கருமுட்டையை அடைகிறதோ அது தாயினுடைய கற்பத்திலே கருவாகி உருவாகி தாயினுடைய கற்பப்பையிலே இருக்கின்ற சவால்கள் அத்துணையும் சந்தித்து வெற்றியோடு வெளியிலே வந்து விழுந்தவர்கள் தானே நாம் அத்துணை பேரும் இதை யாராவது நீங்கள் மறுக்க முடியுமா இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன நன்றாக யோசித்து பாருங்கள் வலியென வாழும் என்பதுதான் இயற்கையினுடைய தத்துவமே பிறக்கும்போதே வெற்றியாளர்களாக நாம் பிறந்திருக்கும்போது தோல்வி நம்ம என்ன செய்யும் வெற்றியை நினைத்து தோல்வியை மறந்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவோம் நன்றி வணக்கம்